நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே 27 வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் எடுங்கள் லூக்கா 18 அதிகாரத்தில் 27 வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றார். ரொம்ப அழகா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்போ இதற்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சில காரியங்கள் எல்லாம் மனுஷனால் கூடும். அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, மனுஷனால் கூடாதவைகள். உன்னால நிறைய விஷயத்த செய்ய முடியும்ப்பா, உன்னால சம்பாதிக்க முடியும்ப்பா, உன்னால ஓட முடியும்ப்பா, உன்னால ஜெபிக்க முடியும்ப்பா, உன்னால பிரயாசம் எடுக்க முடியும்ப்பா. அப்போ ஆண்டவர் வந்து மனிதனுடைய கையிலே வந்து அவனாக தானாக செய்யக்கூடிய நிறைய காரியத்தை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறாரு, நிறைய கொடுத்துருக்கிறார். நம்மவே வந்து நம்முடைய உடம்பை கூட ஆண்டவர் எப்படிதான் பழக்கியிருக்கிறாருன்னா அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற அவயவங்களும் வந்து அதற்கு தேவையான காரியத்தை அந்தந்த நேரத்துல அது எடுத்துக்கொள்றது மாதிரி தான் கத்தர் படைச்சிருக்கிறாரு. நம்முடைய உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னா அது தண்ணி குடிக்கிறதுக்காக தாகம் எடுக்குது, நம்ம ரொம்ப வந்து உழைக்கிறதுக்காக பசி எடுக்குது. இப்படிதான் நம்முடைய அவயவத்தெல்லாம் கூட ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ மனிதன் செய்வதற்கென்று மனிதனால ஆகும்னு ஆண்டவர் வந்து ஒரு சிலதான் வச்சிருக்கிறாரு. அடுத்து சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்னன்னா, மனுஷன் செய்கிறதையும் ஆண்டவரால் செய்ய முடியும், மனுஷன் சொல்லுங்களேன் செய்ய முடியாததையும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து சூழ்நிலைகள் வந்து நம்மை கை மிஞ்சி போகும்போது, பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கை மிஞ்சி போகும்போது நம்ம செய்கிற சில தவறுகள் இருக்கிறது, அதில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நான் அதை தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லி உங்களை ஆராதனைக்குள்ளாக நடத்த நான் ஆசைப்படுகிறேன். அதான் ஆண்டவர் வந்து உங்களால் கூடும்னு, அதான் நீங்கள் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னால் செய்யறதுக்கென்று கொடுத்துருக்குறப்பா, ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா அதெல்லாம் வாங்கிட்டு அந்த பலனெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு செய்யாமல் அமைதியாக இருந்துட்டு அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு கை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறார். அதான் சோம்பேறினுடைய கை வந்து ஆளுகை செய்யாது, ஆனால் சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ ஆளுகை செய்யும். ஆண்டவர் வந்து ஒரு சிலதை நம்முடைய கையிலேயே கொடுத்துருக்கிறாரு. நமக்கு சில பணங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய சரீரத்தில் பலத்தை கொடுத்துருக்கிறது, நீ அமைதியாக வீட்டில் உட்கார வேண்டாம், நீ உழைச்சி சம்பாரிச்சு நீ சாப்பிடு அப்படின்றதுக்காக தான் நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் வந்து பலனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சில காரியத்தை வைத்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. நம்ம அமைதியாக இருக்கிறதா ஆண்டவருக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது, சும்மா இருக்கிறத ஆண்டவர் பிடிக்காது. ஆனா அதே நேரத்துல பிரச்சனைகள், தேவைகள், சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையில தங்களால செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை தாங்களே திரும்ப ஏதோ ஒன்றை செய்து கையில எடுத்து அதை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். உடனே இந்த ஆப்ரேஷனுக்காக நீங்கள் வந்து சரி என்ன செலவாகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 500,000 ரூபாய் அதுக்கு ஆப்ரேஷனுக்காக செலவாகும். ஆனால் உங்களுக்கு வந்து வெறும் 5,000 ரூபாய் எடுக்கிறதே அன்னைக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்னு வைங்களேன். அந்த 500,000 ரூபாவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாரையாவது ஒருத்தரிடத்துல கடன் வாங்கி தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணணும். ஸோ இது நம்மால் முடியாது, நம்முடைய கைக்கு மிஞ்சி போயிருச்சு. ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணுறது மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது என்னால் முடியும். சரி என்கிட்ட இருக்கிற 5,000 ரூபாய் கொடுத்து நான் வந்து போய் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு நான் ரெடி ஆகிக்கலாம். ஸோ கத்தர் ஒருவேளை அந்த 5,000 ரூபாய் இதற்காகவே என்னுடைய கரத்தில் கத்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நான் நம்பலாம். ஆனால் அதுவே 500,000, அதுவே 50,000 அப்படின்னும் போது அது என்னுடைய கைக்கு மிஞ்சினது. அதை கண்டிப்பாக நான் என்னுடைய கையில் என்ன செய்யக்கூடாது, அந்த அந்த பொறுப்புகளை என் கையில் எடுத்து யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி இந்த காரியத்தை செய்து பண்ணலாம் அப்படின்னு நான் கையில் எடுக்கிறத விட யாருடைய கையில் தான் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் நம்ம நிறைய நேரத்தில் செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம செய்வோம் அப்படின்னு நினச்சி நம்ம கையில் எடுக்கிறது தான் தப்பு. நான் சொல்கிறேன், உங்கள் கையில் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒன்று இருக்குது, நீங்கள் செய்ய முடியாததுன்னு ஒன்று. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க செய்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்க செய்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கு, நீங்க செய்ய முடியாததுன்னு ஒன்று இருக்குது. அதான் வேதம் சொல்லுகிறது. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் பவுலால நட முடியும், பவுலால நீர் பாய்ச்ச முடியும். ஆனா பவுலால என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? உங்களால நட முடியும், உங்களால நீர் பாய்ச்ச முடியும், ஆனா உங்களால விளைவை கொண்டு வருவதற்கு முடியவே முடியாது. ஆனா நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், நான் நடணும், நான் தான் நட்டேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், இப்ப நானே என்ன பண்ணணும், நான் தான் விளைச்சேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இல்ல, விளைய செய்கிற அந்த விஷயத்த கண்டிப்பா நம்முடைய கையில என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடவே கூடாது. இன்னைக்கு மிக கவனம் மாறுங்கள். நம்பர் ஒன், முதலாவதாக பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு கை மிஞ்சி போகும்போது நீங்க செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படின்னா, ஆண்டவர் செய்ய வேண்டியதை உங்க கையில நீங்க ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, உங்க கையில எடுக்காதீங்க. உங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நஷ்டத்தின் மேல நஷ்டம்தான் ஆவீங்களே தவிர நீங்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. பொதுவாக ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த கடன் பிரச்சனை அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு, இப்போ இந்த கடன் பிரச்சனை இவர்களுடைய கையை மிஞ்சி போயிருச்சு, இவங்களால அந்த கடன் கட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த கடன் கட்ட முடியாதுன்ற சூழ்நிலையில நம்முடைய கையில எடுத்துட்டு நம்ம அதற்காக பயங்கரமா போராடி யாராவது ஒருத்தர் தருவாங்களா, அவங்கள்ட்ட என்ன வாங்கலாமா, இவங்கள்ட்ட என்ன வாங்கலாமா, இந்த லோன் போடலாமா, அந்த லோன் போடலாமான்னு நம்ம நிறைய முயற்சி எடுத்துட்டே இருக்கிறோம். அதே போல திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினா இன்னும் நம்ம கடன்ல தான் சிக்குவோமே தவிர அந்த கடன்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல இது என்னுடைய கைக்கு மிஞ்சி போயிருச்சாண்டவரே, நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை எனக்காக அனுப்பணும்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு வழிய உங்களுக்காக திறக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். இதற்கு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் ஆதியாகமத்திலே நீங்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகமம் 29 அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
அதியாகமும் 29 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 29 அதிகாரத்தில் 29 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களோட அவன் பேசி கொண்டிருக்கும் போதே பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்ற. ஹலோ, இந்த இடத்துல நல்லா கவனிக்க எல்லாருமே. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, சாராளுக்கும் பிள்ளை இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். இவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த வாக்கு தத்துவம் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலன்னா நடக்கவே இல்லை. கவனிங்கள், குழந்தை பாக்கியம் என்கிறது அது நம்முடைய சித்தத்தின்படி உண்டானது அல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் பலன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து குழந்தை பாக்கியம் என்கிற ஒன்றை யார் தருகிறது என்று சொன்னால் கர்த்தர் தான் அதை தருது. அதுவும் ஆண்டவரோட நேசமாய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தான் கொடுக்க போறாரு. ஏற்கனவே சாராய்க்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, கண்டிப்பா உனக்கு ஒரு நான் குழந்தைய தருவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. இது மனிதனால் கூடுமா கூடாதா? சத்தமா சொல்லுங்க, மனிதனால் கூடுன்றது ஒரு வெரைட்டி இருக்குது, அவ்வளவுதான். அந்த எஸ்டீம் வரைக்கும் அவங்க அந்த குழந்தைக்காக ட்ரை பண்ணலாம், அந்த குழந்தைக்காக அவர்கள் பாசமா இருக்கலாம், அவர்கள் ஒன்றாக இணைக்கப்படலாம், அது ஒரு ஒரு கேட்டகரி அப்படி இருக்குது. ஆனா கருவில கொண்டு போய் குழந்தையினுடைய உயிரை வைக்கிறது யாரால தான் முடியும்? காப்பாற்றுறதுக்கு யாரால தான் முடியும்? கர்த்தரால் தான் முடியும். ஆனா இவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, கண்டிப்பா ஆபிரகாமனுடைய சந்ததியில ஒரு குழந்தை வேணும், அது நாம் பெத்தா என்ன, அடிமை பெண்ணாகிய ஆகார் பெத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசரப்பட்டு தன்னுடைய பிரச்சனையிலே தன்னுடைய சூழ்நிலை கைமிஞ்சி போகும்போது அதை இவர்களுடைய கரத்துல எடுத்து அதை சரி பண்ணணும்னு பாக்குறாங்க, அதை ரெடி பண்ணணும்னு பாக்குறாங்க. உடனே ஆகாரை கூப்பிட்டு தன்னுடைய கணவனா இருக்கு அவளை மனைவியாய் கொடுத்து, இப்ப அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா இவளுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த பிள்ளை இந்த பிள்ளைய என்ன பண்ணுதாமா, பரியாசம் பண்ணுது, கிண்டல் பண்ணுது. இவளால தாங்கவே முடியல. இதற்கு அத்தனைக்கு காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பிரச்சனை உங்கள் கை மிஞ்சி போகும்போது நீங்க அதை எப்படியாவது முடிக்கணும்னு நினைச்சு கையில எடுக்காதீங்க, கையில எடுக்காதீங்க. உங்களால முடிஞ்சத நீங்க அந்த பிரச்சனைக்காக உங்களால ஜெபம் பண்ண முடியும், உங்களால உபவாசம் பண்ண முடியும், உங்களால பரிசுத்தமா வாழ முடியும், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ண முடியும். இந்த மாதிரி அதற்காக நீங்க என்னென்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை எல்லாத்தையும் செஞ்சிருங்க. ஆனா உங்களால முடியாத ஒரு காரியத்தை கண்டிப்பா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. அதுதான் சங்கீதக்காரனாய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பானாக. இப்ப என்னன்னா, அவன் தப்பு பண்ணதுனால அவனுக்கு முன்பாக மூன்று விதமான தண்டனையை ஆண்டவர் சொல்றாரு.
இந்த மூன்று விதமான தண்டனையில ஏதோ ஒரு தண்டனைய நீ எடுத்துக்கப்பா, அந்த தண்டனை நான் உனக்கு கொடுத்து இதை நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில எந்த தண்டனையுமே டிசைட் பண்ணவே முடியாது. எதை நம்ம டிசைட் பண்ணாலும் நமக்கு அது ஆபத்தை தான் முடியும். அதை தடுத்து நிறுத்துறது நம்மளால முடியாது. அதனால நான் ஒன்னே ஒன்று பண்ண போறேன், என் கை மிஞ்சி போனதை நான் கையில எடுக்கிறதுக்கு விரும்பாம நான் யாருடைய கரத்துல கொடுக்க போறேன்னா, கர்த்தருடைய கரத்திலேயே கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு 1000 பேர் ரெடியா இருப்பாங்க சிஸ்டர், கடன் கொடுக்கறதுக்கு 1000 பேர் ரெடியா இருப்பாங்க அம்மா. அதுக்காக நம்ம எல்லார்ட்டும் போய் கடை கை நீட்டிட்டு இருக்க சொல்லுங்க முடியாது. இப்பெல்லாம் ஒரு மாலுக்குள்ள போனோம்னு வைங்களேன், அந்த மாலுக்குள்ள போனா வரிசையா ஒரு 10 பேராவது நின்று இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? கிரெடிட் கார்டுக்காக நின்று இருக்கிறாங்க. வாங்குங்க 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 அப்படி சொல்லிட்டு நின்று இருக்காங்க. அதுவும் பெட்டி கடையில எல்லாம் நிக்கிறது இல்லை, பெரிய பெரிய மால்ல தான் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மாலுக்கு வர்றவங்க எல்லாருமே கொஞ்சமாவது சம்பாதிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, வந்துடுறாங்க. சோ கடன் கொடுக்கறாங்கன்றதற்காக, உங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார்ன்றதற்காக, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார்ன்றதற்காக, நீங்க உங்களுடைய கை மிஞ்சி போகிற காரியத்தை தயவு செய்து என்ன பண்ணிராதீங்க. வாய்ப்புகள் இருக்கின்றதுக்காக, மனிதர்கள் இருக்கின்றதுக்காக தயவு செய்து கையில எடுக்காதீங்க. நம்மளால முடியாத விஷயத்தை நம்ம, அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லும்போது சொன்னாரு, மனிதனால் கூடாதவைகள் தேவனால். சொல்லுங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ மனுஷனால் கூடுன்றது ஒண்ணு இருக்கா? சத்தமா சொல்லுங்க, இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மனிதனால் கூடுன்றது இருக்கு, ஆனால் மனிதனால் கூடாதது என்று ஒன்று உண்டு. சோ உங்களால முடியாதத கண்டிப்பா உங்களுடைய கையில நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அதை யாருடைய கரத்துல தான் கொடுக்கணும்? கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறது தான் உங்களுக்கு வெற்றி. அதுதான் உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அதை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நீங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது சில நேரத்துல பெரிய சொதப்பல்ல கொண்டு போய் விட்டுரும், அது சில நேரத்துல பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அது உங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது, எதையுமே செய்ய முடியாம போயிடும். தான் ஒரு விசை, ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ வந்து அந்த மனைவி வந்து என்னிடத்துல வந்து கவுன்சிலிங்காக வந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நான் சகிக்கக்கூடியதெல்லாம் சகிச்சிட்டேன் அப்படி உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உண்மைதான், இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பெல்லம் தந்திருக்கிறாரு, இதுவரைக்கும் நம்ம சகிச்சிட்டோம், இப்போ அவருடைய குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு நம்ம என்னென்னமோ பிரயாசம் எடுத்துட்டோம், ஆனால் ஒன்றுமே அவர் கேட்கல. இப்போ நம்முடைய கை மிஞ்சி போயிருச்சு, அவரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அடிக்கவும் முடியும் எதுவும் செய்ய முடியாது. ஒன்றும் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று என்னதான், முழங்கால். நமக்கு தெரிஞ்சது ஜபம். இந்த மனுஷனை மாத்துறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்? ஆண்டவரால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்ன. அதனால கொஞ்சம் இன்னும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆண்டவர் கண்டிப்பா மாற்றுவார் அப்படின்னு. உடனே இவங்க அன்னைக்கே என்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல பாஸ்டர், என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே போலீஸ்ல தான் அதிகாரிகளா இருக்காங்க, அவரை கூப்பிட்டு ஒரு 2 தட்டு தட்டுனா சரியாயிருவாரு அப்படின்றது மாதிரி அன்னைக்கே பேசினாங்க. அப்ப நான் வந்து இவங்க இப்படி செய்வாங்களோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்கள்ட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், தயவு செய்து இந்த பிரச்சனையை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடாதீங்க, கொண்டு போயிட்டீங்கன்னா அவருடைய மனசுல வந்து ஒரு பெரிய ஆறாத காயமா விழுந்துரும், என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் நிக்க வச்சுட்டான்ல அவன் அப்படின்ற அந்த காயம் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதற்கு திரும்ப வந்து உங்களுக்கு வழியே விடாது, அதனால கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இவங்க திரும்பவும் போய் ஒரு 2-3 வாரங்கள் வந்து அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அவருடைய பழக்கத்தை அவர் விடுறது மாதிரி இல்லை. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க, இவன் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கேட்டால் தான் இவன் அடங்குவான், நீங்கள் வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படாதவங்க. ரெண்டு பேரும் வந்து வீட்டில் அவரை போட்ட அட்டி அடினு அடிச்சிட்டாங்க, நல்லா அடிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற, கொன்றுவோன்னு.
உன்னை ஜெயில இருந்து வெளியே வரவிட மாட்டோம் அப்படின்னு அவரை மிரட்டிட்டாங்க. அவர் அன்னைக்கு பயந்தது மாதிரி தான் இருந்தாரு. ஆனா அந்த ஒரு நாள் தாண்டினதற்கு பிற்பாடு உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு என்னை அடிக்கிறியா நீ அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இன்றைக்கு பல வருடங்கள் தாண்டி விட்டது, திரும்ப அவருடைய காயத்தை வந்து ஆற்றவே முடியல. இன்னைக்கு அவர் குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரு, இன்னைக்கு அவர் குடிக்கிறது இல்லை. அவர் ஒரு நல்லவனா மாறிட்டாரு. ஆனா தன்னுடைய குடும்பத்தோட சேர்றதுக்குரிய ஐடியா இல்லை பாஸ்டர். அவள்கிட்ட எல்லாம் போனா அவள் அடிச்சு நம்மளை கொன்றுவா, ஆளு வச்சே அடிச்சு கொள்ளுவாவா. திரும்பி இப்போ சந்தேகமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டு கூட வச்சு அவன் நம்மளை அடிச்சு கொன்றுவா, விஷம் கொடுத்து கொன்றுவா. வேண்டாம், அந்த அந்த காயத்தை அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடவே முடியல. இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்களா சொல்லுங்க? அவங்க எடுத்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்களா? அவங்களால முடியாத ஒன்றை அவங்க கையில எடுத்ததுனால அவங்க வெற்றி அடையல, தோல்விதான் அடைஞ்சாங்க. இன்றைக்கு கூட இந்த ஜெபத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம திரும்பி பார்ப்போம், நம்மளால முடியாத ஒன்றை நம்ம கையில எடுத்து நம்ம இன்னைக்கு என்னதான் பண்ணுகிறோம். நம்ம நிறைய பேர் தோல்விதாங்க அடைஞ்சிருக்கிறோம். நம்ம கையில தேவையில்லாத நம்மளால முடியாத ஒன்ன கையில எடுத்து இன்னைக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் அதிகமா இருக்கே தவிர நம்முடைய பிரச்சனை தீர்வுக்கு வரவே இல்லை. அந்த பிரச்சனைல இருந்து விடுதலை ஆகி இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைல இருந்து விடுதலை ஆகி இன்னொரு பிரச்சனை தான் நம்மளை கொண்டு போய்விட்டு இருக்கே தவிர நமக்கு முழுவதுமான விடுதலை கிடைக்கல, ஃபுல்ஃபில்லா நம்ம இன்னும் சரியாகல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்களை கை மிஞ்சும் போது தயவு செய்து நீங்க எடுக்க கூடாத பாரத்தை உங்க கையில நீங்க என்ன பண்ணாதீங்க. கேக்கல, நமக்கு எடுக்க முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அது மட்டும்தான் நம்மளால சுமக்க முடியும். அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது. அதை யாருடைய கையில கொடுக்கணும் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து சொல்லணும், ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடிட்டேன், ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செயல்படுத்தி விட்டேன், ஆண்டவரே இனி என்னிடத்துல பலன் இல்லை, இனி யார் தான் செய்யணும் ஆண்டவரே? நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய கரத்திலே கொடுப்போமே ஆனால் நிச்சயமா சொல்றேன், நம்ம தோற்று போய் வரவே மாட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பிரச்சனைகள் கை மிஞ்சும் போது நம்பர் ஒன், முதலாவது உங்களால எடுக்க முடியாத பாரத்தை நீங்க உங்க தலையில என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆள் பலம் இருக்கிறதற்காக முதல்ல உங்களுக்கு சொல்றேன், மனுஷனை மட்டும் ஒரு ஆள் பலமா எப்பவுமே என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடவே நம்பிடாதீங்க. மனுஷ பலத்தை மட்டும் நம்பி எதுலையுமே நீங்க காலடி எடுத்து, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி காலடி எடுத்து வச்சிடவே வச்சிடாதீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு என்னவா வந்து முடியும் அப்படின்னா, ஆபத்தா தான் வந்து முடியும், தீமையா தான் வந்து முடியும். அதனால ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னால் முடியாதது உங்களால் முடியாண்டவரே. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கை அப்படி மேல உயர்த்தி சொல்லுவோம், உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் சத்தமா சொல்லுங்க பகலாம், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆள் மைத்திகா. கைகளை மேல உயர்த்தி எதுவும் இல்ல எசப்பா எதுவும் ஆண்டவரே முடியாதது எதுவும் இல்ல. முழு பலத்தோட சொல்லுங்க, எதுவும் இல்ல இயேசுவே அப்பா முடியாதது எதுவும் இல்ல.
திரும்ப திரும்ப சொல்லுங்க, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, இயேசுப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. அதான் பெர்க்மன் செய்ய பாடும்போது ரொம்ப அழகா பாடி இருக்கிறாரு. எஜமான நீர் இருக்கிற வேலைக்காரனுக்கு சொல்லுங்க ஏன் கவலை? நமக்கு ஒரு எஜமானன் உண்டு என்கிறத நம்ம ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது. சமீபத்தில் சில ஊழியக்காரர்கள் வந்து பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கிறத வந்து என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க அவங்க கடன் வாங்கி தனக்கு ஒரு கார் வாங்கலை, அவங்க கடன் வாங்கி ஒரு சர்ச்சுக்கு தனக்குன்னு ஒரு வீடெல்லாம் வாங்கலை. அவங்க எதற்காக கடன் வாங்கினாங்க தெரியுமா? ஊழியத்துக்காக தான் கடன் வாங்கினாங்க. அவங்க கடன் வாங்கி கன்வென்ஷன் நடத்தினாங்க, அவங்க கடன் வாங்கி ஊழியத்துக்கு செலவு பண்ணாங்க. இப்போ அது தவறா சரியா சொல்லுங்க? கடன் வாங்கி ஊழியம் செய்யலாமா? ஒரு சிலர் தான் சொல்றீங்க செய்யக்கூடாது, ஒரு சிலருக்கு அதுலயும் கர்த்தருடைய விஷயம் தானே பாச்ச, ஆண்டவருக்காக தானே, ஆண்டவருக்காக கடன் வாங்குறது என்ன தப்பு? நான் சொல்றேன், எங்கேயாவது ஆண்டவர் ஒரு இடத்துல கடன் வாங்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல நான் உங்களுக்கு திறக்காத வாசலை நீங்க தரவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இல்ல, இந்த ஊழியத்துல எனக்கு இருக்கிற கவலையை விட என் எஜமானனுக்கு அதிகமான கவலை இருக்கா இல்லையா? நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டவர்களா? இல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தினது யாரு? இந்த திருச்சபையை நான் இந்த இடத்துல நட்டல, இந்த கர்த்தருடைய ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டதுதான் இந்த திருச்சபை. அப்போ இந்த திருச்சபையில எனக்கு இருக்கிற அக்கறை அதிகமா இருக்கணும், உண்மைதான். ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறது கூட நான் ஆயத்தமா இருக்கணும். ஆனா இந்த ஊழியத்துல என்னால முடியும்னு சிலது இருக்குது, என்னால முடியாததுன்னு சிலது. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதான் முடியும், ஆனா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னால முடியுமா சொல்லுங்க? ஆனா நான் பிரசங்கம் பண்ணலாம், இது என்னால முடியும், நான் கண்டிப்பா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும். நான் அமைதியா இருந்தேன், ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஆனா மாற விஷயத்த, உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ற விஷயத்த யாரு தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆனா நீங்க மாறலன்றதுக்காக நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணாம உட்கார முடியுமா? கேட்கல, நீங்க மாற மாட்டீங்க, 10 பேர் மாறுவாங்கல்ல, இனி 20 பேர் மாறுவாங்கல்ல. அப்போ நான் செய்ய வேண்டியது எனக்கு செய்யணுமே தவிர, அதே நேரத்தில் நீங்க மாறலன்றதுக்காக உங்க பக்கத்துல வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு இவ்வளவு பேசிட்டு இருக்க, மாறவே மாட்டேங்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் வரேன் உங்க வீட்டுக்கு, வந்து 2 மாசம் தங்குறேன் அப்படின்னா என் கதை ஓடுமா சொல்லுங்க? இப்படிப்பட்ட முடிவு நான் எடுக்கலாமா? கேட்கல. அப்போ நான் தேவையில்லாத விஷயத்துல என்னுடைய பிரச்சனைகள் என்னை கைமிஞ்சி போகும்போது அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது, கையில எடுத்துற. அது அந்த ஊழியர்கள் வந்து இன்னைக்கு ஊழியத்து நிமித்தமாய் கடன் ஏற்பட்டு ரொம்ப, ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல அவங்க முழங்கால் படிடும் போது ஊழியக்காரங்களை ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் கண்டிப்பா அவர்களை தூக்கி எடுப்பார், நான் அதை நம்புறேன். ஆனா திருச்சபையினுடைய இடத்திற்காக எத்தனையோ கடன் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொண்டே இருந்த போதிலும் கூட எனக்கு ஏன் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே திறக்காத ஒரு வழிய நம்மளால திறக்க சொல்லுங்க. நம்ம கை மிஞ்சுறது ஒரு 21 நாள் உபவாசம், ஒரு 40 நாள் உபவாசம், ஒரு 100 நாள் ஜபம், ஒரு முழங்கால், இதெல்லாம் நம்மளால போடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையிடத்துல சொல்லி சொல்லி இந்த மாதிரி நீங்க வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். இதுக்கு மேல நம்மளால, அப்ப நம்ம யாருடைய கரத்துல தான் கொடுக்க போறோம்? சத்தமா சொல்லுங்க. ஆனா மாம்சம் சில நேரத்துல சொல்லிட்டே இருக்கும், எனக்கு கூட சொல்லும், நீ என்ன பெரிய விஷயமா இருக்க, ஆண்டவருக்காக தானே, கர்த்தருடைய விஷயத்துக்கு தானே, நீ கொஞ்சம் எடுத்தா என்ன அப்படின் போது, ஆனா திரும்பவும் என்னுடைய மனசுல இல்ல இல்ல இல்ல, நமக்கு மிஞ்சின விஷயத்துல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்,
ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. நம்ம தரித்திருப்போம். வேகமாய் ஓடுவது தவறல்ல, வேகமாய் செய்வது தவறல்ல, 24 மணி நேரமும் உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கிறது தவறல்ல. ஆனா அதே நேரத்துல நம்ம செய்ய முடியாத ஒன்ன நம்முடைய கையில தயவு செய்து நம்ம என்ன செய்ய கூடாது? ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க? கையை மேல உயர்த்தினா அதை செய்வாண்டுவரேன். எனக்கு கை மிஞ்சி போகும் போது சொல்லுங்க, பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், ஆண்டவரே என்னுடைய கை மிஞ்சி போகும்போது என்னுடைய கரத்துல எடுக்காம உங்க கரத்துல கொடுப்பேன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆண்டவரே என்னுடைய கரத்துல எடுக்காம அது உங்க கரத்துல கொடுப்பேன். முழு இருதயத்தோடு கூட சொல்லுங்க, முழு இருதயத்தோடு கூட சொல்லுங்க, ராஜா ஆண்டவரே நான் இன்று உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறப்பா, நான் வந்து உங்க கரத்துல தான் கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே, நான் கையில எடுக்கவே கூடாது ராஜா, நான் கையில எடுத்துட கூடாதா ஆண்டவரே, நான் கையில எடுத்துட கூடாதா ஆண்டவரே. இப்ப சொல்லுங்க பகலாம், யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ. திரும்ப திரும்ப, யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளின் கர்த்தர் நீரே. சொல்லுங்க எல்லாரும், சேனைகளின் கர்த்தர் நீரே. எல்ஷடாய் உன் நாமமே, சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நீரே. எல்ஷடாய் உன் நாம், இப்ப ரெண்டு கைய மேல உயர்த்தி சத்தமா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் எதுவுமே இல்ல, முடியாதது ராஜாவே, ராஜாவே, எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. நம்பிக்கையோட, நம்பிக்கையோட, விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கட்டும். எங்க கையில நான் எடுக்க மாட்டேன், இந்த சூழ்நிலையை என் கையில நான் எடுக்க விரும்பல, நான் எடுக்க விரும்பலாண்டவரே, நான் எடுக்க விரும்பலாண்டவரே, உங்க கையில தரான்டவரே, எதுவும் இல்ல, இசுப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஆமே. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த உபவாச ஜபத்தில் கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா, பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் தேவைகளும் உங்களுடைய கை மிஞ்சி போகும்போது அப்படின்னா, உங்களால் முடியும் போது நம்ம செய்யணும். நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பலன் தரும்போது கொடுக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு கத்துற பலன் தரும்போது நம்ம என்ன பண்ணிடணும், உங்களால் முழங்கால் படிட முடியும்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், முழங்கால். நீங்கள் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நீங்கள் செய்யாமல் இருக்க கூடாது, செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, உங்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கையில் எடுத்துடவே, அதை யாருடைய கையில் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வேணும்னா, அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டும் அப்படின்னு கர்த்தர் கையில் கொடுக்குற ஒரு இருதயம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போதான் நீங்கள் வெற்றியாக வாழ முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஃபேன்லாம் போடுங்க. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு, உங்களால் அதிலிருந்து அந்த மனிதர்களை மாற்றவும் முடியாது, அந்த காரியத்தை வெற்றியாய் நீங்கள் செய்யவும் முடியாது, உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அதில் எப்படி தான் வருவீங்க அப்படின்னா, தோற்று போய் தான் வருவீங்க, தோற்று போய் தான் வருவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே சொல்லுவார்,
கர்த்தர் நம்ம மேல என்னவா இருக்கிறாரு? கோபமா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு. நீங்க யாரும் போகாதீங்க இப்போதைக்கு. ஆண்டவர் நம்ம கூட இல்லை. நீங்க செஞ்ச தவறு நிமித்தமாக ஆண்டவர் நம்ம கூட இல்லை. அதனால எல்லாம் தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போகாதீங்க அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு கூட்டம் கொஞ்சம் பேர் எழும்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இல்ல ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு, அவர் தானே எங்களை வந்து இது பண்ணாரு, அவர் எங்க எப்படி எங்களை கூட வராம இருப்பாரு அப்படின்னு சொல்லி துணிகரமா தங்களுடைய பலத்தினால போறாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்களை அந்த நாட்டினுடைய ஜனங்களுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஆனா ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? இவங்க தங்களுடைய பலத்தை நம்பி போனதுனால துரத்தப்பட்டு பல பேர் இறந்து போனாரு. ஆண்டவர் தான் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா தங்களால முடியாத ஒன்றை தன்னுடைய கையிலே எடுக்கிறது தவறான ஒன்று. ஆமேன் சொல்லுங்க. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு, இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு, இந்த அண்ணன் தம்பி பாசம் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பாசம் இருக்கிறது தவறு இல்லை. கண்டிப்பா வந்து நம்ம உடன்பிறப்பின் பேர்ல நமக்கு பாசம் இருக்கணும். நம்முடைய ரத்த சம்பந்தம், அவர்களை நல்ல நிலைமையில அவங்க வச்சு பார்க்கறதுல சந்தோஷப்படணும். அவங்களுக்காக உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா ஒன்னும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்களுடைய சொந்தங்களுக்கு, உங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு நீங்க செய்ய முடிகிறத மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில அண்ணன் தம்பியினுடைய கஷ்டத்திற்காக போய் அங்க போய் நின்று தங்களுடைய குடும்பத்தை இழந்த எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். இவர்களுடைய வீட்டிலேயே சாப்பாடாக்க மாட்டாங்க, இவர்களுடைய வீட்டில் சம்பாதிக்க மாட்டாங்க, இவங்க வீட்டில் எதையுமே செய்யாம எப்ப பார்த்தாலும் அண்ணன் 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 தம்பி 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 அக்கா அக்கா அப்படி இருக்காங்கன்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கணவனுக்கு கோபம் வந்து, இல்லைன்னா மனைவிக்கு கோபம் வந்து, பிள்ளைகளை எதையுமே கவனிக்காம தன்னுடைய குடும்பத்தையே இழந்து தன்னுடைய கணவனார் வந்து அப்படின்னா நீ அங்கேயே போய் உட்கார் அப்படின்னு சொல்லி, மனைவி நீ அங்கேயே போய் உட்கார வேண்டியதானே இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைக்குள்ளான குடும்பங்களை எல்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ ஓரளவுக்கு தான் நம்மளை நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? சத்தமா சொல்லுங்களேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் நான் கண்டிப்பா நம்ம செய்யலாம், கண்டிப்பா அதை செய்ய. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அனித்தியமான உலக பொருளுக்குனால நம்ம வந்து நண்பர்களை நம்ம என்ன செய்யணுமாமா? சம்பாதித்துக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல என்னை மிஞ்சி இருக்கிறதுல நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா, தலை அதை யாருடைய கையில் கொடுப்பேன்னா. ஹலேலூயா. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பெரிய தேவையாக இருக்கலாம், பெரிய சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் மனசு யோசிச்சே இருக்கலாம், யாரை பிடிக்கலாம் யார் இடத்துல போய் வாங்கலாம், யார் கொடுப்பாங்க, யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த யோசனையை இந்த ஜபத்திலேயே விட்டுவிட்டு என்னால் முடியாத ஆண்டவரே நான் உங்கள் கையில் கொடுக்குற ஆண்டவரே நான் எங்கப்பா போவேன். நிறைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகும்னு சொல்லுவார், இவங்க கையில் ஒரு கை பைசாவும் இருக்காது, நேராக சர்ச்சுக்கு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை. சப்பா வாழ்ந்தா உங்களுக்காக உயிரோடு வாழ்கிறேன், செத்தா பரலோகத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இன்றைக்கும் இந்த உலகத்துல வியாதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறத என்னுடைய கண்களால நான் பார்த்திருக்கிறேன், எங்க கண்களால பார்த்திருக்கிறேன். உங்களால முடியலையா? முடியாத காரியத்தை நீங்க கையில எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களால முடியாதுன்னு எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முடியாத ஒன்று எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா, நீங்க அவருடைய கரத்துல கொடுப்பீங்கன்றதுக்காக தான் அதை அனுமதிக்கிறார். கர்த்தர் அதை வெற்றியாய் செய்து முடிப்பார். அதை அவர் செய்து முடிக்கும் போது நீங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். அவர் பெரியவர் என்று நீங்க சொல்லுவீங்க. அவர் பெரியவர்ப்பா, என்னால முடியலப்பா, அவர் தான்ப்பா என்ன உயர்த்தினார் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் நான் நம்புறேன். என்ன என் கை மிஞ்சி போயிடுச்சு பாஸ்டர், என்னால் முடியல பாஸ்டர்,
என்னால முடியல பாஸ்டர், நான் எவ்வளவுதான் கவலைப்படுறது, நான் எவ்வளவுதான் அழுறது, நான் எவ்வளவுதான் கெஞ்சுறது, இந்த விஷயத்த செய்யலாமா, அந்த விஷயத்த செய்யலாமா, இந்த பிரச்சனை தீர்வுக்கு நான் என்ன பாஸ்டர் பண்ணணும், அங்க தேடலாமா இங்க தேடலாமா. அப்படிப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எந்த குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டாம். உங்களால முடியாதத கர்த்தர் செய்து முடிப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதனால் கூடாதவைகள் அதை உங்க பேரை சொல்லி சொல்றாரு, உன்னால முடியாதத நான் உனக்காக செய்து முடிப்பேன், தேவனால் எல்லாம் கூடும். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, கரங்களை மேல தட்டி, ஹாலேலூயா ஹாலேலூயா. இப்ப சொல்லுவ பார்க்கலாம், உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. உண்மையா முழு இருதயத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், உம்மாலே அப்பா அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆழ்மை தீகா, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் முடிஞ்சவங்க கைய மேல வைத்து சத்தமா, எதுவும் இல்ல எதுவும் இல்ல இயேசுப்பா ராஜாவே முடியாதது அப்பா, எதுவும் இல்ல எதுவும் இல்ல இயேசுவே எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல. மறக்க முடியாத சாட்சி, உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சாட்சி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், நம்முடைய முதல் திருச்சபை கட்டப்படும் போது இந்த வேலையை முடிக்க முடியாமல் அந்த வேலை பாதியிலே நிற்குது. ஒவ்வொரு நாளும் அதை அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. சே, இந்த வேலையை ஆரம்பித்து முடிக்கிறது கூட நம்ம கையில் காசு இல்லையே. அன்னைக்கு ரொம்ப சின்ன சர்ச்சு, அன்னைக்கு 5000 ரூபாய் மாதம் வருமானம் வர்றதே ரொம்ப கடினம். அப்போ தேவை இன்னும் ஒரு 25-30,000 ரூபாய் தேவை இருக்குது, பண்ணவே முடியாது. நான் ஒரு நாள் காலையில் வந்து ஒரு 8:30 வெளியிலேருந்து போய் இந்த டிஃபன் சாப்பிட்டு அப்படியே வர்றேன். வரும்போது அந்த மேலே கூரை எல்லாம் போட்டோம், கூரை போட்டு கீழே தளம் போடாமல் சுற்றி மறைக்காமல் இருக்குது. அந்த அந்த இடம் காலியாக இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா வந்து ஒரு கொடி அதில் கட்டி அதில் துணி காய போட்டிருக்காங்க, அதில் இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருந்தாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலாவது கண்டிப்பாக நான் வந்து அனுமதிச்சுக்க மாட்டேன். சர்ச்சுக்காக கட்டின இடம் அந்த இடத்துல போய் கொடி கட்டி காய போடுறீங்களே அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டோம். ஒன்றுமே கேட்டாமல் இவங்க பாட்டுக்கு, அவங்க ஆர்சி திருச்சபையில் இருந்தவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, அதான் சர்ச்சு நினச்சாங்களோ இது சர்ச்சில் நினச்சாங்களோ என்னன்னு தெரில, அவங்க அப்படியே கட்டி காயப்படுறாங்க. என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. எதிர்த்து போய் பேசி என்ன போட்டிருக்கீங்க எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் அன்னைக்கு இல்லை. அப்படியே மேலே போய் ரூமில் போய் கதவை அடைச்சி போட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு, கலங்காதே மகனே கலங்காதே, அந்த பாட்டை போட்டுட்டு 4 மணி வரைக்கும் அந்த பாட்டோட சேர்ந்து கத்துற. எங்கிட்ட பணம் இருந்தா கட்டியிருப்போம் ஆண்டவரே, எங்கள்கிட்ட ஜனங்கள் இருந்தா ஜனங்கள்கிட்ட சொல்லி ஏதோ 1000 ரூபாய் கொடுங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன ஆண்டவரே பண்ண முடியும், இப்படி போய் துணியெல்லாம் காய போட்டிருக்காங்களே, இது உமக்கென்று கட்டப்பட்ட ஆலயம் அல்லவா. 4 மணி வரைக்கும் அழுதுட்டே இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், கரெக்டா 4 மணிக்கு கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா, பக்கத்தில் ஒரு பிரதர். அம்மா சொல்கிறாங்க, சர்ச்சை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கீழே போய் அந்த கூரை போட்டிருந்ததை காமிக்கிறேன்.
அவர் ஒரு இன்ஜினியர், அவர் சொன்னார் நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இனி இருக்கிற மொத்த வேலையும் நான் முடிச்சு தரேன், மொத்த வேலையும் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு போனாரு. போனவர் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமா வேலை எதுவுமே நடக்கல, ஒரு 15 பேரை வேலைக்கு விட்டார். அப்படியே வந்து நின்று மெட்டீரியல் ஒரு பக்கத்துல இறங்குது, வேலைக்காரங்க இறங்கி நீட்டா தழ போட்டு சுற்றி இருக்கிற சவரெல்லாம் கட்டி கண்ணாடி எல்லாம் போட்டு முன்னாடி கேட்டை போட்டு சாவியை கையில குடிச்சிட்டாரு. டெடிகேட் பண்ணிட்டோம் அந்த ஆலயத்தை. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னால முடியல அதனால போய் ஒவ்வொருத்தரிடத்துல போய் கெஞ்சி சச்சி இந்த மாதிரி இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருக்காங்க எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொன்னா ஒரு 5000 ரூபா கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு 10000 ரூபா கிடைக்கலாம். ஆனா அந்த வேலை கண்டிப்பா என்ன பண்ணிருக்காது சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு ஆளை எழுப்பினார், ஒரு ஆளை எழுப்பி மொத்த தேவையும் கத்திர என்ன பண்ணிட்டாரு. நான் செய்ய வேண்டியது என்னால என்ன பண்ண முடியும்னா, நான் அழுது ஜோமனை மட்டும் தான் ஆண்டவரே முடியும். வேற எங்க அப்பா கோடீஸ்வரரா இருந்தா போய் ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு வந்திருப்பேன், அதுவும் இல்லையே ஆண்டவரே. ஏன் பேங்க்ல இருந்தா எடுத்து செய்யலாம், அதுவும் இல்லையே. அப்ப ஆண்டவர் செஞ்சாரா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம், கலங்க வேண்டிய அவசியம். நீங்க எதுக்காக கலங்கணும், எதுக்காக நீங்க கவலைப்படணும், எதற்காக நீங்க வருத்தப்படணும்? உங்களால முடிஞ்சத செய்யுங்க, முடியாதத கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். கவலைப்பட ஒரு ஓரளவு தான் உங்க உடம்பும் தாங்கும், ஓரளவு தான் உங்களாலையும் செய்ய முடியும். அதுக்கு மேலையும் நீங்க கஷ்டப்பட்டு மிஞ்சி போய் வருத்தத்தையும் பாரத்தையும் அவமானத்தையும் சுமக்கிறத விட்டுட்டு என்னால முடியலன்ற நான் நம்புறேன் தேவனால் எல்லாம் கூடும்னு அந்த வசனத்தை விசுவாசிக்கிறாண்டவர். உங்களால் தான் எல்லாம் கூடும், இந்த லிமிட்டை தாண்டி என்னால் வர முடியாதுப்பா, வந்தால் நான் இன்னும் சிக்கிக்குவேன். இந்த உபவாச ஜபத்தில் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள், கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லு. நம்பர் 2, ரெண்டாவது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை கை மிஞ்சி போகும்போது நீங்கள் செய்யக்கூடாதது ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும், 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில்12 அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ 7லேருந்து கூட வாசிக்கலாமே. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவே. அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹலோ, கவனிங்க இந்த வசனத்தை, ரொம்ப அழகான வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அவருடைய வாழ்க்கையிலேயே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தனக்காக அவர் ஜெபிக்கவே இல்லை. இத்தனைக்கும் அவர் ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் என்று நம்முடைய வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு பேரில் ஒரு கப்பல் இருந்துருச்சு, அவர் ஒரு 100 கோடிக்கு பக்கத்தில் ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு எல்லாம்.
இன்னும் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அந்த ஊர்லயே மிக மதிப்புக்குரிய மனுஷன் அவர். ஒருத்தன் அந்த இடத்துல வந்து கல்லெறிஞ்சு கொல்றாங்க ஒரு வாலிபனை. கல்லெறிஞ்சு ஒரு வாலிபனை கொல்லும் போது அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி இவனுடைய காலுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளாங்க. இவன் வந்து ராஜாவினிடத்துல போய் லெட்டரை வாங்கி தன்னுடைய கையில வச்சு தன்னுடைய குதிரையின் மேல சவாரி பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எங்க இருந்தாலும் அவங்கள பிடிச்சு காவலில் போடுற அந்த முத்திரை போட்ட கையெழுத்து இவன் கையில இருக்குது. அரஸ்ட் வாரண்டோட போறான் பாருங்களேன். அப்படி ஒரு நல்ல அதிகாரியா இருந்தவன். ஆனா இந்த ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகு அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய சொத்து அவனுக்கு இல்லை, அவனுடைய வீடு அவனுக்கு இல்லை. அவன் அதான் சொல்லும்போது சொல்றான், சில நேரங்களிலே துடைத்து போடுகிற அழுக்கை போல நான் ஆனேன். ஒரு துடைச்சு போடுற அழுக்க மதிக்கிற அளவு கூட அவனை மதிக்கல. அந்த அளவுக்கு அவனை போட்டான். இப்போ அவன் வேற எதுக்காகவும் ஜெபிக்கல. ஆண்டவரே நான் வந்து இந்த மாதிரி 1000 கோடியோ 100 கோடியோட இருந்தேன், எனக்கு 100 கோடி கொடுங்க ஆண்டவரே, அப்போதான் ஊழியத்துக்கு வந்தது மரியாதை, எதையுமே ஜெபிக்கல. ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஜெபம் பண்ணான். அவனுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன வியாதின்னு தெரியல, அது அவனால் தாங்கவே முடியல. அது சொல்லும்போது சொல்கிறான், அது என்னை குட்டும் சாத்தானுடைய கையில் சிக்கின. எப்படி அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துவான், குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது, என்னால இந்த பிரச்சனையை என்ன பண்ண முடியல. அதனால எதுக்குமே ஜெபிக்காத இந்த அப்போஸ்தலனாய பவுல் இந்த ஒரே ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறான். அதுவும் ஒரு டைம் இல்லை, எத்தனை டைம் ஜெபம் பண்றான், 3 டைம் ஜெபம் பண்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். இப்போ என்னுடைய கை மிஞ்சி போயிருச்சு, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான். ஆண்டவரும் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னுடைய பலவீனத்தை உன்னிடத்துல இருந்து எடுக்க மாட்டேன்ப்பா, ஆனா என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா. அடுத்து உடனே சொல்ற, நான் மேன்மை பாராட்டுவேனே, ஆனால் நான் வேற ஒன்னையும் குறிச்சு மேன்மை பாராட்டுறேன், என்னுடைய பலவீனத்தை குறிச்சு மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் எப்பொழுது பலவீனனா இருக்கிறேனோ அப்பொழுது பலன் உள்ளவனா இருக்கிறான். அப்போ இந்த பிரச்சனை அவன் கை மிஞ்சி இது நீ நடக்காதுன்னு போகும்போது அவனுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கலா என்ன வருது அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள வந்துட்டான். ஹலோ, கவனிங்க. நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுடைய கை மிஞ்சி உங்களால செய்ய முடியாதுன்னு போகும்போது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பா வேணும். இல்லை அப்படின்னா உங்களால ரொம்ப நாள் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா, அது நடந்தே ஆகணுங்க, அது நடந்தே ஆகணுங்க, என்னால முடியாதுங்க, என்னாலலாம் அப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை நான் குறைக்கல, உங்க நம்பிக்கையை நான் எடுத்து போட பார்க்கல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதை செய்து முடிப்பார், என் ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் சில காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் அனுமதிக்கிறார், அதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிறார். அந்த காரியத்தை வைக்கும் போது அது நம்மளால செய்ய முடியாத காரியம்ன்ற மாதிரி நீங்க தள்ளப்படும் போது, தயவு செய்து அதை நினைச்சு கவலைப்பட்டு இல்லை அதை நினைச்சு நினைச்சு நீங்க முயற்சி எடுத்து தோற்று போறதை விட்டுட்டு, எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கவனிங்க. பிறந்ததுலேருந்து 2 கண்ணும் ஒருத்தருக்கு தெரியலன்னு எங்களை, 2 கண்ணும் தெரியாம இன்னைக்கு உலகத்தில் 1000கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்க சாப்பிட்றாங்களா? கடந்த நாட்கள்ல எனக்கு ஒரு காணிக்கையை ஒரு சிஸ்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அந்த ஃபோனில். அப்போ உங்களை சந்திக்கணும், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு சின்ன ஆஃபரிங் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து வாங்க அப்படின்னு சொன்னேன். திடீர்னு நான் வெளியே பார்க்குறேன், ஒருத்தங்க வந்து வண்டியிலேருந்து இறக்கி அவங்கள வந்து கை தாங்கலாம் 2 பேரும் கூட்டிகிட்டு வராங்க, கண் தெரியாத ஒருத்தங்களை. அப்போ நான் நினச்சேன், ஸோ கண் தெரியாத ஒருத்தங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்க யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரேன். உள்ள வரும்போது அந்த சிஸ்டர் சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு உங்களோட போன்ல பேசினேன் அப்படின்னாங்க.
சிஸ்டர் என்ன காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் பாஸ்டர், நான் ஒரு காலேஜில் வந்து டீச் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, உங்களுக்கு கண்ணு எப்போ தெரியாமல் போச்சுன்னு கேட்டேன். பிறம்பி பிறந்ததுலேருந்தே எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க நீங்கள் ஒரு காலேஜுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக மாறினீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து எங்களுக்குன்னு படிக்கிறதுக்கு கையில் அந்த கையில் தடவி தடவி படிக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன். அதில் வச்சு படித்து நான் பிரில்லியண்ட் ஆகி இன்றைக்கி கடவுள் என்னை உயர்த்தி என்னை 25,000 மாதம் சம்பாதிக்கிற அளவுக்கு கத்தரை நான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு அவங்க சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெண்டு கண்ணும் சொல்லுங்கள். இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? நம்மள பாதி பேர் பைத்தியம் பிடிச்சி செத்துருவோம் பா. நினைச்சாலே நமக்கு எப்படி இருக்கு, நினைச்சாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ வேணாம் சாமி, ஆண்டவரே என்ன வேணாலும் அனுமதிச்சிருங்க, அப்படியெல்லாம் தயவு செய்து அனுமதிச்சிடாதீங்க. நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் இல்லை. போய் விழுந்து செத்து போயிடலாமா, விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே தற்கொலை செய்யலாமா என்று நினைக்கிறதற்கு காரணமே என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லாதனால தாங்க. உங்களுடைய கை மிஞ்சி ஒரு பிரச்சனை போயிருச்சா, உங்க கண்ட்ரோல் அது இல்லையா, நீங்க அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கத்துற அனுமதிச்சாரு, இனி இந்த சூழ்நிலையை வச்சுட்டு இந்த பிரச்சனையில இருந்துட்டே நான் வந்து எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியும், எவ்வளவு பெஸ்டா வாழ முடியுமோ, இதை வாழ்றதுக்கு என்ன, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நான் பார்க்கணுமே தவிர, என் கை மிஞ்சி போன ஒரு காரியத்தை குறித்து திரும்ப 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 நான் யோசிச்சுட்டே இருப்பேனே, ஆனால் என்னால் நிம்மதியாக வாழ, உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு புரியுதா? உங்கள் கை மிஞ்சி போகிற ஒரு சூழ்நிலைய, உங்களை மிஞ்சி போகிற ஒரு ஒரு போராட்டத்தை, ஒரு பிரச்சனையை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கணும். சரி ஓகே நடந்துச்சு, கர்த்தரால என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த உலகத்துல நிம்மதியா உங்களால வாழ, நீங்க செய்ய வேண்டிய வேலையை கூட உங்களால ஒழுங்காய் செய்ய முடியவே முடியாது, செய்ய முடியவே முடியாது. மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன். அவளுடைய கணவனார் வந்து திடீரென்று அட்டாக்கில் இறந்துட்டார். இவங்களுக்கு வந்து அதை தாங்கவே முடியல, ஜீரணிக்க முடியல. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க வாழ்க்கையில் இழந்த இழப்பு பெரிய இழப்பு. இவங்க வந்து அந்த அது கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா அதான் சங்கீதக்காரனாய தாவீது சொல்றான்ல, பிள்ளை செத்து போச்சு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான் அப்படின்னா, போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி சாப்பாடு கேட்கறான். 7 நாள் சாப்பிடாம உபவாசத்துல துணியை மாத்தாம அங்கேயே படுத்து கிடந்தவன் குழந்தை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி குளிச்சு சாப்பாடு கேட்கறான். அதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏங்க குழந்தை உயிரோடு இருக்கும்போது 7 நாள் உபவாசம் இருந்து அழுதிங்க, குழந்தை செத்து போச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து இப்படி சோர்த்து நிட்டுருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தை உயிரோடு இருக்கும்போது இன்னும் குழந்தை பிழைக்கும்னு சொல்லி குழந்தைக்காக நான் என்ன பண்ணேன், நான் உபவாசம் இருந்து அழுதேன், ஆனால் குழந்தை இப்போ மரிச்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் பிள்ளை இடத்துக்கு போவேனே அல்லாமல் பிள்ளை என்னிடத்திற்கு திரும்பி, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இதுக்கு பேர் தான் என்ன பேருனா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரி ஓகே நடந்துருச்சு, என்ன பண்றது, நான் ஏற்றுக்கொள்றேன். இவங்க பாலை வந்து அடுப்புல வச்சுட்டு அந்த மனுஷனை யோசிச்சு அப்படியே உட்கார்ந்து பால் அப்படியே பொங்கி கீழே ஊத்தும் கேஸ், இதனால கேஸ் வேஸ்ட் ஆகி ஒரு நாள் உள்ளே இருக்கிற அந்த சில துணிகள் எல்லாம் ஃபயர் ஆகி பிள்ளைகள் திரும்ப இந்த பிள்ளை இவங்களை தனியே வீட்டில் வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு, யார் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே வேலைக்கு போய் ஆகணும், கடைசியில் அவங்கள ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க. கம்மியான வயசு தான் தள்ளப்பட்டு இப்போ ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால.
மனநோயாளியாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்து தூக்கமே வராம மனவியாதிக்காக இவங்க டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் இறந்தது மறந்து போனாலும் அவங்களால அந்த மனவியாதி இருந்து வெளியே வரவே முடியல. அப்போ அவங்கள நான் குற்றப்படுத்தல, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கணவனார நேசிச்சிருக்கிறாங்க. ஆனா பட் கணவன் நான் சொல்றேன், ஒரு 100,000 ரூபாயை கொடுத்து அவர் ரெடி பண்ணி வருவாருன்னா தாராளமா 100,000 ரூபாயை கொண்டு போய் கட்டி அவரை ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். இல்ல என் கிட்னில ஒரு கிட்னியை எடுத்து அவருக்கு வச்சு அவர் ரெடி ஆயிடுவார் அப்படின்னா என் கிட்னில ஒன்னு கொடுத்து அவர் ரெடி பண்ணிக்கலாம், தப்பு இல்ல, அது நம்ம அவருக்காக செய்யற அன்பா இருக்கலாம். ஆனா இறந்து போயிட்டாரு, இனி நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நம்மளால எடுக்க முடியுமா? அதை செய்ய முடியுமா? அதுதான் நம்ம கை மிஞ்சி போகிற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணிதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களால மீதி இருக்கிற வாழ்க்கைய வெற்றியா வாழ, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சில காரியங்கள் கை மிஞ்சி போகும்போது ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய உங்களால மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆமென். இப்போ நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இருக்கிற வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணுமா இல்ல இல்லாதுன்னு நினைச்சு கவலைப்படணுமா? அமைதியா இருக்கிறீங்களே, என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க. இருக்கிற வாழ்க்கைய நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, என்ன பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா, இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ண போற போது இங்க சர்ச்சில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு. இந்த மைக் சிஸ்டம் மட்டும், இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நாங்களே கண்ட்ரோல் பண்ணி நாங்களே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை அழகாக செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னுடைய வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி கீபோர்டிஸ்ட் அவரும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் அப்படியே ஒரு செட்டப், சரி ஓகே ஆன் பண்ணால் நம்ம கரெக்டாக பேசலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இதில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் சில இடங்களில் ஊழியத்திற்காய் போய் பலிபடத்தில் நிற்கும் போது மைக் சிஸ்டம் ஒர்க் அவுட்டே ஆகாது, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாதாரணமான கஷ்டம் இல்ல, இந்த மைக் சிஸ்டம் மட்டும் சரியா இல்ல அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மைக் சிஸ்டம் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நம்ம வந்த வேலை என்ன, நம்ம வந்த வேலை பிரசங்கம் பண்ணக்கூடிய வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் கண்டிப்பா என்ன பண்ணிதான் ஆகணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நான் பேசிதான் ஆகணும். சோ அதனால இனி இந்த மைக்குதா கோவப்படுறத விட்டுட்டு நான் அதை என்ன பண்ணிடுவேன்னா அப்படியே ஏத்துக்குவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன், கத்துறேன். நீங்க எல்லாருமே கேளுங்க, இதுக்கு மிஞ்சி யாருதான் செய்யணும்? மைக் சிஸ்டம் நல்லா இருந்தாலும் மைக் சிஸ்டம் நல்லா இல்லைனாலும் கிரியை செய்யறது யாரு? கேட்கல, ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். நம்ம கையில ஒன்னும் கோடிக்கணக்கான மைக் செட்டு வாங்கி வச்சு பிரசன்னமே இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கண்ணை மூடிட்டு என்கிட்ட ஒவ்வொரு டைமும் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு பேராவது கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு மைக் வாங்கி வச்சிருக்க கூடாது? அப்போ உங்க தொண்டை கட்டாம பத்திரமா இருக்கு. இல்லை அது நல்லதுதான், பட் என்னாலுமே நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நம்ம கொண்டு போற மைக்கையே அழகா செட் பண்ணா தானே, செட் பண்ணல அப்படின்னா அந்த மைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. அதனால எனக்கு என்ன பொறுத்த அளவுல நான் சரியா அந்த இடத்துல சுவிசேஷத்தை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறத கரெக்டா கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா நான் இந்த மைக்கை என்ன பண்ணிதான் ஆகணும். நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னால கண்டிப்பா அந்த ஊழியத்தை ஃபுல்ஃபில்லா என்ன பண்ண முடியாது? கேட்கல, புரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்றத. அதனால நமக்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். கல்யாணமான 6 மாசத்துல ஒரு கேர்ள்
பொண்ணு வந்து சொல்றா, என் வாழ்க்கையிலே கடவுள்கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணு, என் கணவனார் மட்டும்தான். என்ன காலேஜில் படிக்கும் போது எத்தனையோ பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்க, நான் வந்து ஒருத்தருக்குமே எல்லாருக்குமே நோ சொன்னேன். நான் அவ்வளோ ஹோலியாக வாழ்ந்தேன், எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தர் பிடிச்சிட்டாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன் அப்படின்னா ஏசப்பா எனக்கு பெஸ்ட்டாக தரணும், ஆனால் எனக்கு தலைகீழாக அமைஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சொல்லுங்க, என்ன பண்றது? ஹலோ, நமக்குன்னு ஆண்டவர் ஒண்ணு கொடுத்துட்டாரு, அது வெள்ளையோ சொல்லையோ, அது குட்டையோ நெட்டையோ, நமக்குன்னு கொடுத்தத நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நான் சொன்னேன், சரி ஆண்டவர் கண்டிப்பா தீமை செய்ய மாட்டார், உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றது மாதிரி இல்லாம தெரியும், ஆனா ஜாடிக்கேத்த மூடி எதுன்னு யாருக்கு தான் தெரியும், கத்துக்கு தான் தெரியும். நீ ரெண்டையுமே ஜாடியா கேட்டா மூடி எங்க போறது? நமக்கு என்ன, நம்ம என்ன கேட்கறோம் தெரியுமா, ரெண்டுமே என்னவா வேணும், ஜாடிக்கு ஏத்த மூடி வேண்டாம், நமக்கு ரெண்டு பேருமே ஜாடி தான் தேவை. என் கேரக்டர் மாதிரியே இருக்கணும், என் டேஸ்ட் மாதிரியே இருக்கணும். ஆனா அமைதுறதெல்லாம் எப்படிதான் அமையும் அப்படின்னா, ஆப்போசிட்டாமே அமையும். நமக்கு ஃபேன் போட்டா ஒத்துக்காது, அதுக்கு ஃபேன் போட்டா ஒத்துக்கும். நமக்கு ஏசி ஒத்துக்கும், அவங்களுக்கு ஏசி ஒத்துக்காது. நமக்கு காரம் பிடிக்கும், அவங்களுக்கு காரம் பிடிக்காது. பாருங்க, 90% ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எல்லா விதத்துலையுமே 100% ஏன் நானும் கணவனானு ஒரே டேஸ்ட் ஒன்னே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, அது என்னமோ ஒருவேளை ஒரு கத்தர், ஒருவேளை யாரோ ஒரு சிலருக்கு அமைக்கலாம், நான் பார்த்த வரைக்கும் அப்படி. அதுக்கு பேர் தான் ஜாடி கேத்த முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண தெரியுமோ, ரெண்டுமே ஜாடியாக வேணும். என்ன மாதிரியே குண்டா இருக்கணும், அதுவும் குண்டா இருக்கணும். என்ன மாதிரி ஹைட்டா இருக்கணும், அப்ப அது வந்து இது செட் ஆக. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் ஆண்டவர் கொடுத்தத அழகா அதை ஏற்றுக்கொண்டு, சரி கர்த்தர் எனக்குன்னு கொடுத்தாரு, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இது கொடுக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை தந்தீங்க, இதை பெஸ்டா நான் எப்படி பயன்படுத்துறது, இதற்காக நான் ஜெபம் பண்ணணும், இவரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றது எப்படி, இல்லைன்னா இவரை ஜெபிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி முழு மனதோட ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க தொடர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா பரலோகமா இருக்கும். ஆனா அவ்வளோ ஆசீர்வாதம் உள்ள ஒரு கணவனாரையோ மனைவியோ ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாத கணவன் மனைவி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது, சந்தோஷமா வாழவே முடியாது. என் கை என் விரல் குட்ட விரல் தான், அதுக்காக நான் ரொம்ப பெரிய விரல் வேணும் அப்படின்னு நினைச்சா என்னங்க பண்றது, அதுக்கு என்ன இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணியா வைக்க முடியும், அது எனக்கு கொடுத்திருக்கிறத நான் என்ன பண்ணிதான் ஆகணும். கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, எனக்கு கருப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா இந்த கருப்பை நான் வந்து ரொம்ப அழகா தான் உடனே பைபிள்ல இருந்து ஒரு வசனம் எடுக்க வேண்டியதுதான், நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து நான் என்னை தேத்திக்கணுமே தவிர, வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்து நான் அப்புறம் ஏதாவது செய்ய போனேன் அப்படின்னா முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை அதிக கேடுள்ளதா இருக்குன்றத மாதிரி, ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டாலும் தள்ளப்பட்டுருவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை கைமிஞ்சி போகும்போது நீங்க அதே யோசிச்சு இருந்தீங்கன்னா வாழ முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆண்டவரே, ஆனா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சரி பரவாயில்லப்பா ஏற்றுக்கொள்றேன்ப்பா, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க ஆண்டவரே, நீங்க இதை கொடுத்தாலும் நான் வாங்கத்தான் போறேன், இதை கொடுத்தாலும் நான் வாங்கத்தான் போறேன், ஆனா இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே, இதை வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னுடைய இல்லை, எனக்கு வாழ்க்கையில இல்லை. ஸோ உங்கள்கிட்ட ரிக்வஸ்டா தான் நான் பண்ண முடியும், நீங்க செய்யணும்னா செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு, நீங்க கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன் ஆண்டவர் அந்த தீமையிலையும் ஒரு நன்மைய, சத்தமா சொல்லுங்க, வைப்பாரா வைக்க மாட்டாரா? நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் வைப்பார். ஹலேலூயா. நம்பர் டூ, பிரச்சனைகள் கைமிஞ்சும் போது நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சந்தோஷமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா, சத்தமா ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க.
ரொம்ப பசிக்குதுன்னு வைங்களேன், பசிக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கண்டிப்பா உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரியாணி கடையில அந்த பிரியாணி இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க என்னைக்கு அந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அன்னைக்குதான் அந்த கடை க்ளோஸ்டா இருக்கும். சில நேரத்துல நீ எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம்னு தெரியல, ஒரு காலத்துல நான் ஆசைப்பட்டதெல்லாம் உடனே கிடைச்சிடும். இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அன்னைக்கு மீன் குழம்பு இருக்கும். ஆனா சில காலங்களை பார்த்து ஆண்டவர் நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்திய வை அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. இன்னைக்கு நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்டா அந்த கடையில் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் டிராவல் பண்ணி அந்த கடைக்கு போனா அன்னைக்கு பார்த்து அந்த கடை விடுமுறையாவே இருக்கும். அது நம்ம நினைக்காத ஒரு உணவு அன்னைக்கு வரும் நமக்கு பாவி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சாப்பாடை நம்ம ஏத்துக்காம நம்ம முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. எனக்கு பசிக்குது இன்னைக்கு, என் வயதுக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு ஆகாரம் வேணும், சரி இன்னைக்கு சாப்பிடாட்டா, நான் வாயில வரவே மாட்டேங்குது, இன்னைக்கு சாப்பிடாட்டா நாளைக்கு, இந்த கிறிஸ்துமஸ்க்கு இல்லைன்னா அடுத்த கிறிஸ்துமஸ், இந்த அந்த நியூ இயருக்கு இல்லைன்னா அடுத்த நியூ இயர், இந்த வெட்டிங் டேக்கு இல்லைன்னா அடுத்த வெட்டிங் டே, இந்த பிறந்த நாளுக்கு இல்லைன்னா அடுத்த பிறந்த நாள், சரி ஓகே இருக்கிறதுல சந்தோஷமா முழுசா வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பலன், அது உங்களுடைய பலன். எனக்கு கை மிஞ்சி போயிடுச்சு, நான் இனி வீட்டில் போய் அவனை தட்டி எழுப்பி வாயா மீன் குழம்பு சாப்பிடணும்னு காலிலேருந்தே ஏக்கமாக இருந்தேயா, நீ பாட்டுக்கு கடையை போட்டு வீட்டில் போய் படுத்தீங்கன்னு என்ன அர்த்தம், நீ முதல்ல மீன் குழம்பு வந்து கொடுத்துட்டு வேலையை பாரியா, அவ்வளோ தூரத்தில் இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சா காரியம் நடக்கும்ங்களா? நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம், அது நடந்தே ஆகணும், நான் சாப்பிட்டே ஆகணும், இல்லவே இல்லைங்க. ஆண்டவரே என் பிரச்சனைகள் கை மிஞ்சி போகும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப கைய மேல உயர்த்தி, ஓ நன்றி நன்றி சொல்லுங்க. அப்பாவை பார்த்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே சொல்லு, சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி கூடுமே, நீங்க செய்வீர்னு நாங்க நம்புறாண்டவரே, நீங்க செய்யலன்னா கூட நான் ஏத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாண்டவரே. கூடாதது ஒன்றும் இல்லை உமால் கூடாதது, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ளுகிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாரோ ஒருத்தருக்கும் ஆண்டவர் நீங்க பேசிட்டே இருக்கலாம், மகளே உன் மகன் மனம் அட்சர் பண்ண மாட்டேங்குது, மகனே உன் மன மனதுனால அதை ஏத்துக்கவே முடியல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கத்தரை அனுமதிச்சிட்டாரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரேன்னு உங்கள் மனம் ஏங்குமே ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. ஏற்றுக்கொள், அக்செப்ட் பண்ணிக்கங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட. ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க, ஏற்றுக்கொள்ளாம வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நான் சொல்றேன், சிறுதை கொண்டாகிலும் பெரிதை கொண்டாகிலும்
ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. ஆமோதிக்கிறீங்களா? தடையே இல்லை, தடையே இல்லை. நான் நிறைய இடங்கள்ல ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், ஒரு வசதியுமே இருக்காது, ஆனா வந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படியே 100 மடங்கு ஆசீர்வதிச்சு போவாங்க. அவ்வளவு அவங்க பிளஸ்ஸிங்கா போவாங்க. அப்போ அதுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லைங்க, ஏத்துக்கிறது தான். ஒரு நாள் சென்னையில ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னை அழைச்சவங்க வந்து என்னை பிக்கப் பண்றதுக்கும் வரல. அந்த கூட்டத்திற்கு வருகிற ஒருத்தர் வந்து வர்ற வழியில வராரு, அங்கிருந்து உங்களை பிக்கப் பண்ணி அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் நடக்கிற இடம் வந்து ஒரு கேம்பஸ் அப்படின்னா அதுலேயே வந்து ரூம் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேம்பஸ். அவர் வந்து கரெக்டாக வந்தார், என்னை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டார். அங்கே ஒரு ரூமில் விட்டார். அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட்டி எப்படியும் ஒரு வருஷம் இருக்கும், ஃபுல்லாக ஒட்டுற. நான் வந்து வந்த உடனே பாத்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வேஸ்ட் கட்டிக்கிறேன். உள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்தா என்னுடைய வேஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண். அந்த அவ்வளோ தூரம் கீழே வந்து தரையில் மண் இருந்திருக்குது. அந்த பெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டில் மூட்டை பூச்சி. நான் சாயந்தரமாக 7 மணிக்கு வரேன். எனக்கு ஒருத்தர் அந்த என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, என்ன பாஸ்டர் ரூமெல்லாம் உங்களுக்கு ஏற்றது மாதிரி இருக்கா? ஆ நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நீங்கள் வெளியே போடலான்னு சொன்னால் கூட முடியாது பாஸ்டர், அங்கேருந்து ரூம் போடணும்னா 30 கிலோமீட்டரு, 30 கிலோமீட்டரில் உங்களை ரூம் போட்டு திரும்பி உங்களை கூட்டிகிட்டு வர முடியாது பிரசங்கத்துக்கு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்ட்டு. சரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பாய் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குது, சாப்பாடை பற்றி கேட்கவே இல்லை. 7 மணிக்கு நான் போயிருக்கிறேன், நைட்டு சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை குறிச்சும் கேட்கல, நானும் கேட்கல, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு பழம் வாங்கிட்டு போனேன். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பாய் ஒன்று கொடுத்தாங்க. கதவை அப்படியே ரூமை திறந்து வச்சிட்டேன். திறந்து வச்சுட்டு என் காலை வந்து அந்த வாசப்படியில் வச்சு அந்த பாயை போட்டு படுத்துட்டேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, படுத்து நிம்மதியாக தூங்கிட்டேன். 9 மணிக்கு தூங்கினவன் காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு மடமடன் ரெடியாகி மீட்டிங்காக போயிட்டேன். அப்புறம் தான் மீட்டிங் முடித்தவர் தங்கியிருந்த ரூமை வந்து பார்த்துட்டு நிறைய டைம் சாரி சாரி சாரின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதெல்லாம் பழக்கம்தான். அந்த மீட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெற்றியாக இருந்துச்சு. ஒரு யூத் மீட்டிங் 2 டேஸு, அந்த 2 நாளில் கலந்து கொண்ட வாலிபர்களில் 25 பேருக்கு மேலே லாஸ்ட் நாளில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மட்டும் இருக்குமையானால் எந்த இடத்துலையும் உங்களை பயன்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. நான் அந்த இடத்துல போய் என்னங்க இப்படி, என்னை அழைச்சவங்களும் வரல, நீங்க நடத்துறீங்களா இல்லையா, நான் திரும்ப கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு நினைச்சா கூட கோயம்புத்தூர் வந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ரட்சிப்பை பார்த்துருக்க முடியுமா? சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கையில் அப்படிப்பட்ட சிலதை கொடுப்பாரு. ஹலோ, சிலதை கொடுப்பாரு. நீ எல்லாத்துலேயும் அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறார், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது என்ன குவாலிட்டி தெரியுமா? என் கையில் ஆப்பிள் பழத்தை கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேன், கெட்டு போன பழத்தை கொடுத்தாலும். நீங்க கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் எனக்குள்ள இருக்கு. ஆண்டவரே சொல்லி பாருங்க, ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ள தீமை இல்லைங்க, நன்மை தாங்க உங்களுக்கு கொடுப்பாரு. இதுவரைக்கும் நம்முடைய பார்வைக்கு கஷ்டமா இருக்கிறத ஏற்றுக்கொண்டவங்க யாருமே தீமை அனுபவிச்சதே இல்லை.
ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை வெற்றியாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு இறுதியை மட்டும் கர்த்தர் தரணும். ஆண்டவர் தீமையை கொடுக்கும் போதும் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரும். ஆமென். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் த்ரீ, மூன்றாவது, பிரச்சனைகள் நம்மை கைமிஞ்சும் போது நம்ம செய்ய வேண்டியது, நீங்கள் வந்து ஜோஷுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 7:2 வாசிக்கலாமா? ஜோஷுவாவின் புஸ்தகம் 7:2, ஜோஷுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்குள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்ன. அந்த மனுஷர் போய் ஆயியை வேறு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்ச பேர் தான் என்றார். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவரிடத்திற்கு போனார்கள். ஆயினும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரை போல் ஆயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்கு தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணி, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்ருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? கானானியரின் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இல்லாதபடி வேரல் கொண்டு போவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வேன்? அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். ஹலோ, கவனிங்க, இந்த இடத்துல ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜோஷுவானாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அவன் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவனுக்கு வெற்றி தான் கொடுத்தார். அவர் ஊழியத்துக்காக அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. இப்போ ஜோஷுவா வந்து திடீர்னு சொல்றாரு, எமோரியருடைய ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்காக தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேர் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு, நம்ம நிறைய பேர் போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கிறாங்க, நம்ம 3,000 பேர் போனா போதும், அவங்கள என்ன பண்ணலாம், ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க, வெற்றி அடைஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. உடனே இவனும் அதே மாதிரி 3,000 பேர் அனுப்பி விடுறான். ஆனா 3,000 பேரும் போன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க துரத்தி கிட்டத்தட்ட 30 பேரை வந்து வெட்டியும் போட்டாங்க. ஒரு பெரிய நஷ்டம். உடனே ஜோஷுவா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையில புழுதியை போட்டுட்டா, ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுல சாபத்தீடானதுல உங்களில் ஒருத்தன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஜோஷுவா வந்து சீட்டு போட்டு அந்த சாபத்தீடானதை எடுத்து வைத்திருந்தவனை வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறதை குறித்து தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ கவனிங்க, இந்த ஜோஷுவாவுனுடைய கை மிஞ்சி இப்போ பிரச்சனை போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 3,000 பேரை அனுப்பி 3,000 பேரும் திரும்பி ஓடி வந்தாங்க, நம்ம கையில் 20,00,000 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 10,000 பேர் இருக்காங்க, 3,000 பேர் போய் 10,000 பேரை ஜெயிக்கலை அப்படின்னா
நம்ம மூளை என்ன பண்ணும், நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணுவோம்னா, 3000 அனுப்பி ஜெயிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட 10000 இருக்கும், 15000 அனுப்பிடுவோம். நம்மகிட்ட ஏற்கனவே 2 லட்சம் இருக்குது, 15000 அனுப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை சால்வ் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஜோசுவாவை குறித்து வேதம் சொல்லுது, பிரச்சனை தன் கை மிஞ்சி போகும்போது ஜெயிக்கிறதற்காக பார்க்கல, காரணம் என்னன்னு தேடுறான். நம்பர் 3, மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கை மிஞ்சி போகும்போது எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைக்க கூடாது, தோத்ததுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். ஆமே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா, எப்படியாவது என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிடணும், ஆண்டவரே எப்படியாவது அந்த காரியத்தை வாங்கிடணும், எப்படியாவது அதை முடிச்சிடணும், என்னால முடியாது முடியாது, அந்த ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம ஓடுறோம். அதற்காக பிரயாசம் எடுக்கிறோம், 3000னா 6000, 6000னா 10000, இங்க வாங்க முடியலன்னா அங்க வாங்குறோம், அங்க அதற்காக என்ன வேணாலும் செய்வோம். ஆனா யாராவது ஒருத்தர் பிரச்சனை நம்முடைய கை மிஞ்சி போன உடனே போய் உட்கார்ந்து, ஏன் இதுக்கு என்ன காரணம், என் கணவன் நான் இப்படி சண்டை போடுறதுக்கு என்ன காரணம், குடிக்கிறதுக்கு என்ன காரணம், என் மனைவி இப்படி பண்றதுக்கு என்ன காரணம், எனக்கு இந்த காரியத்தில் நஷ்டம் வந்ததுக்கு என்ன காரணம், நான் இந்த இடத்துல அவமானப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறவங்க இன்னைக்கு. ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்றுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறோம், அவங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் ஏன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் இந்த ஜபத்தில் இருக்கிற உள்ளத்தில் பேசுகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத, கடக்க முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டீர்களையோ, எப்படியாவது கடந்துடணும் 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 அப்படின்ற மனசை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன் என்னால் கடக்க முடியல, என்னிடத்துல ஏதாவது குறை இருக்குதா, நான் ஏதாவது காரணமாக இருக்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா, உங்கள் கரத்தை பிடிச்சி கடக்க பண்ணுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஹலே லூயா. காரணமே இல்லாமல் எந்த சூழ்நிலையும் நமக்கு வராது. அதான் ஜோசுவா ஆண்டவர் உணர்த்துறாரு, காரணமே இல்லாமல் தோல்வி எனக்கு வராதுப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதில் ஒன்றை எடுத்து வச்சிருக்கிறாங்க, அப்புறம் எப்படி நீ ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாது. சாபத்தீடான ஒன்று இருக்குமே ஆனால் நீங்க தோற்றுதான் போவீங்க. இன்றைக்கு எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, என் வாழ்க்கையில என்னை சுற்றி சூழ்நிலைகள் இருக்கும்போது, நான் ஜெயிக்க முடியாம இருக்கும்போது, நான் வந்து சரண்டர், நான் என்ன செய்யணும்னு நான் நினைக்க போறேன், என்னில் என்ன குறை இருக்கிறது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமென். கையை மேல உயர்த்தி கேளுங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நன்றி ஆண்டவரே நன்றி, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, என்ன வந்தாலும் நம்புவே, என் மீட்பர் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகலாழ அகல ஆழ ஊய
யாரமா எவ்வாழ அன்பு கூர்ந்தா எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோ காக்கும் வல்ல சத்தமா பாடுங்க பார்க்கலாம் ஓ உண்டன ஓ உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவா காத்திடுவா என்று முடிந்தவர் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம் இந்த ஆராதனையை வீடுகளில் ஆராதிக்கிறவர்கள் கூட முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாரும் ஒரு மூணு விசை சத்தமா இந்த வசனத்தை சொல்லலாம் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் இன்னொரு வசனத்தை மூணு டைம் சொல்ல போறோம் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லும் தேவனால் 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 சோ இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப மனுஷனாலையும் சிலது சொல்லுங்க எல்லாருமே உங்களால முடியுமா ஆமா உங்களால முடியுதுக்குன்னு சிலதை கத்தர் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்கிறது என்னால முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னேன் என்னால முடியும் ஆனா என்னால முடியாததுன்னு இருக்கா கேக்கல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பணம் இருந்தா எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது பணம் இருந்தா உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா பணம் இருந்தனால வியாதியை மாற்ற முடியுமா அப்படியெல்லாம் முடியாது மனநோயை மாற்ற முடியுமா முடியாது அதனால நம்மால முடியாததுன்னு ஒரு சிலது கண்டிப்பா இருக்கு ஆனா பைபிள் சொல்றது தேவனால் எல்லாம் கூடும் மனுஷன் செய்யறதையும் ஆண்டவரால் செய்ய முடியும் மனுஷன் செய்ய முடியாததையும் கர்த்தரால செய்ய சில சொல்லுவாங்கல்ல நான் இல்லனா நான் இல்லனா நான் அடக்குவா நீ இல்லனா ஆண்டவரால் செய்ய நம்ம இருந்தாலும் செய்ய முடியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன் நீங்க கேக்குறீங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையா இருக்கலாம் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பேசல அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் மூலமா கர்த்தர் உங்களுக்கு பேசத்தான் சொல்லுங்க நான் வந்து நான் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் இல்லை நான் ஒருத்தம் போனா கர்த்தர் என்னிமித்தான் 1000 பேரை எழுப்புவார் அவருடைய திட்டம் அதான் சொல்லும் போது சொல்லு நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும் வராதுன்னு மட்டும் நினைச்சுக்காத வரும் ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் 7 வழியை திறப்பார் அதனால மனுஷனால் கூடாதவைகள் அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களால கூடாதது கொண்டு நிற்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணோம் கவனிங்க அதான் உங்களுடைய கை மிஞ்சி போகும்போது உங்களால் முடியாதது உங்களால முடியாதுன்னு உங்களால செய்ய முடியலன்ற ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளப்படும் போது நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர் ஒன் முதலாவது நீங்க உங்களால செய்ய முடியாத ஒண்ண நீங்க கையில என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க எல்லாருமே எடுக்க கூடாது எடுக்க கூடாது உங்களால முடியாதுன்னா நீங்க விட்டுருங்க அது யார் பார்த்துக்குவா உதாரணத்துக்கு ஒரு வியாதியே வந்துருச்சு அதான் டாக்டர்கிட்ட போறீங்க அந்த பணத்தை உங்களால கட்ட முடியாது நான் சொல்றேன் விட்டுருங்க நேர வந்து முழங்கால் படிடுங்க கர்த்தர் உங்களுக்கு ஆபரேஷனே இல்லாம சுகத்தை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவரால செய்ய முடியும்னு நான் நம்புறேன் ஆமோதிக்கிறீங்களா நம்பர் 2 இரண்டாவது உங்களால முடியாத போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா
உங்களால முடியாத போது நீங்க ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு சொல்லுங்க. உங்களால முடியல, சரி முடியலன்னு நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? முடியலன்னும் போது ஓகே ரைட் ரைட் ரைட், இது வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கத்தர் வச்சிருக்கிறாரு, இதுக்காகவும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமையை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேனோ அதே போல இந்த நிலைமையும் நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? நான் ஏற்றுக்கொள்ள போறேன், நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கூட நீங்க என்ன மாறுவீங்கன்னா ஆசீர்வாதம். ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், எனக்கு போய் அது வந்துச்சா, எனக்கு போய் அது வந்துச்சா, எனக்கு போய் அது வந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிக்கிறத என்னைக்கு விட்டுட்டு, சரி பரவாயில்ல இத்தனை நாள் சுகமா இருந்தோம் இன்னைக்கு இந்த வியாதி வந்திருக்குது, சரி இனியும் நமக்கு பலன் கொடுக்க போறதா யாரு? இது வரைக்கும் பலன் கொடுத்தது கர்த்தர், இனியும் இந்த வியாதியில பலன் கொடுக்க போறது கர்த்தர், சரி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பலவீனத்திலையும் நீங்க யாரா மாற முடியும் அப்படின்னா பலன் உள்ளவர்களாய் மாற முடியும். அந்த பலவீனம் உங்களை கொஞ்சம் கூட என்ன பண்ண கூட சேதப்படுத்தாது தாக்காது. நம்பர் த்ரீ, மூன்றாவது, உங்களால முடியாத போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காரணத்தை தான் நீங்க தேடணுமே தவிர விடுதலையை தேடக்கூடாது. ஹலோ, உங்களால முடியாத போது முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க தேடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காரணத்தை தேடு, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, எதுக்காக இப்படி வந்துருச்சு, இந்த பிரச்சனை என் கைமிஞ்சி போறதுக்கு என்ன காரணம், நான் என்ன தப்புன்னேன் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணுங்க, மற்றதை ஆண்டவர் கிளியரா செய்து முடிக்க வரலாம். நீங்க ஓட்டையை அடைக்காம எவ்வளவுதான் தண்ணி ஊத்துனாலும் அதுல நிக்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவரத்தில் எல்லாரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்காதது நிறைய இருக்குப்பா, இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்காதது நிறைய இருக்கு, அதை பார்த்து பார்த்து இந்த மூன்று காரியம் உங்கள் வாழ்க்கையில் பாஸ்டர் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டேன், அதான் என் மேலே இந்த தப்பு தான், நானே நடக்காத என் கையில் எடுத்துக்கிட்டேன், அதனால மன உளைச்சல் தான் பாஸ்டர் அதிகம், எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே இல்லை பாஸ்டர், அதனால படாத பாடுபட்டேன், நான் ஏன்னு யோசிக்காம நான் பாட்டுக்கு அது நடக்கணும் நடக்கணும் தான் ஓடிட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்க ஒப்பு கொடுத்து உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைய மேல உயர்த்தி இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் இன்னைக்கு வரணும். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட போறார், ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் செய்ய போறார், ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேச போறாரு. பத்தாது பத்தாது, சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என்னால முடியாதுன்ற போது உங்க கையில நாங்க கொடுப்போம் ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா இயேசுவே, நன்றி நன்றி காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வா, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா இயேசு, உன் சார்பில் செயலாற்றுவா, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரே காரியங்கள் வாய்க்க செய்வா, என் சார்பில் செயலாற்றுவா, காரியங்கள் வாய்க்க செய்வா.
சார்பில் செயலாற்று. முடிஞ்சவங்க கைய மேல தட்டி காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வா. காத்தீர் பொறுத்தீர் நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வா. உன் சார்பில் செயலாற்றுவா இயேசு, உன் சார்பில் செயலாற்றுவா. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இப்ப கைய மேல தட்டி காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே. ஓய்க்க செய்வா பாடுவோ. காத்தீர் பொறுத்தீர் சார்பில் செயலாற்றுவா. என் சார்பில் செயலா திரும்ப திரும்ப சொல்லுவோம். காத்திரு பொறுத்தீரு இயேசுவே. ஆமாப்பா, மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஓ சார்பில் செயலாற்றுவார்பில் ஓ மகிழ்ந்து கழி கூறே, தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து கழி கூறே, தொடர்ந்து துதிப்பாடு. மாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேற்றுவா. இதயத்தின் மாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் நிறைவே. இப்ப எல்லாரும் சேர்ந்து கைய மேலத்து காத்தி போருத்தீர் கத்தரையே. எஸ், ஆண்டவரை நம்புறவங்க வெட்கப்பட்டு போனதே இல்லை. அந்த காரியத்தை, நம்ம கை மிஞ்சி போன காரியத்தை, நம்முடைய சிந்தைக்கு மிஞ்சி போன காரியத்தை, அப்பா கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனா. உம்முடைய இரக்கம் மகா பெரியது, மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக. உரம் தரல ஹர சௌரபர லிக்கரதுர போலும் சந்தரதுர ஹதரம் அக்கினி அக்கினி பர்லோகி பர்லோகி இஸ்வே 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 இஸ்வே. காத்தீர் போர்த்தீர் கத்தர நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வா. காத்தீர் போர்த்தீர் கத்தர நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். செயலாற்றுவார் இயேசு சார். ஓ காத்தீர் பொறுத்தீர் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீ காத்திருக்கும் காலங்கள், நீ காத்திருக்கும் காலங்கள் அது வெறுமையான காலங்கள் அல்ல. நீ காத்திருக்கும் காலங்கள், ஆண்டவர் உனக்காக ஏதோ ஒன்றை உருவாக்குகிற காலங்கள், ஆண்டவர் தயார் பண்ணுகிற காலங்கள், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவரால் எல்லாம் கூடும். உன் கை மிஞ்சி போனதை இந்த ஜபத்துல எல்லாரும் ஆண்டவரத்துல சொல்லுங்க. அப்பா உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே, என்னுடைய பலன் ஒன்னும் இல்லை ஆண்டவரே,
என்னால ஒன்னும் பண்ண முடியாது ஆண்டவரே, என் கை மிஞ்சி போயிருச்சு. உங்க கையில கொடுக்கறேன்னு சத்தமா, என் புள்ள என் கை மிஞ்சி போயிருச்சுப்பா, என் கணவனார் என் கை மிஞ்சி போயிட்டாங்கப்பா, என் தேவ கை மிஞ்சி போயிருச்சுப்பா, என் கடன் கை மிஞ்சி போயிருச்சுப்பா, என் வியாதி என்ன மிஞ்சி போயிருச்சுப்பா. இப்போ உங்க கையில கொடுக்கறேன்னு ஒவ்வொருத்தரும் கொடுங்க. இப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற, காரியத்தை வாய்க்க பண்ற, காரியத்தை கத்தரே வாய்க்க பண்றார். உனக்காக அவரே யுத்தம் பண்ணி, உனக்காக அவரே மீட்டு கொடுத்து, உனக்காக அவரே கிரியை செய்யற காலம் வந்துருச்சே. ஹல்லேலூயா. காத்தீர் பொறுத்தீர், கத்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வாரம் நோரம் எனக்கு கை மிஞ்சி போயிருச்சு. பிரச்சனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே, என்னால தடுத்து நிறுத்த முடியல. என் புள்ள என் கைவிட்டு போயிச்சுப்பா, என் பையன் கைவிட்டு போயிச்சுப்பா, என் சூழ்நிலை என் கைவிட்டு போயிச்சுப்பா. ராஜாவே உமாலெல்லாம் கூடும், உமாலெல்லாம் கூடும், மனுஷனால் கூடாது உமால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஓ ஹல்லேலூயா. மகேன் காய் கூரே தொடர்ந்து துதிப்பாடு, கூரே தொடர்ந்து துதிப்பாடு, இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேற்றுவார். முடிஞ்சவங்க கைய மேல காத்தீர் பொறுத்தீர், கத்தரே நம்பீரே. ஓ காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கத்தர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கத்தர், உனக்காக யுத்தம் பண்ணுகிற கத்தர், உனக்காக வழக்காடுகிற கத்தர், உங்களுக்காக உதவி செய்கிற கத்தர், உங்களுக்காக பரிந்து பேசுகிற கத்தர், நெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கத்தர், மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கத்தர், குழியிலிருந்து தூக்கி விடுகிற கத்தர், இயேசுவே இயேசுவே, வல்லமை 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 வல்லமை. அப்பா என்னால முடியலப்பா, என் கை மிஞ்சி போயிருச்சுப்பா, என்னால தடுக்க முடியலப்பா. ஒரு இறக்கம் ஒரு இறக்கம் என் மேல. உங்களால எல்லாம் கூடும்னு சொன்னீங்களே, உங்களால முடியாதுன்னு எதுவும் சொன்னீங்களேன்னு சொன்னீங்களே, இப்போ உங்க கையில கொடுக்கறப்பா கொடுக்கறப்பா. காத்தீரு பொறுத்தீரு, கத்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வா, என்சார் செயலாற்றுவா. இயேசு என்சார் சேர்ந்து பாடுங்க. தீயவன் செயல் குறித்து, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து பதறாதே. புல்லை போல் புல்லை போல் உலர்ந்து, பூவை போல் உதிர்ந்து இல்லாமல், எஸ் ஒரு நாள் அவன் அப்படிதான் போவான். புல்லை போல் உலர்ந்து, பூவை போல் உதிர்ந்து இல்லாமல், ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆத்தீர் பொறுத்தி, கத்தரை நம்பி. கத்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கத்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார். அவர்கள் ஓடினாலும்
அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள், அவர்கள் நடந்தால் சோர்ந்து போக மாட்டார்கள். நம் தலரகதரம் இப்போ 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 அந்த கழுதனுடைய பலன் இந்த உபவாச ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவருமே மழையாய் 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 பொழியட்டும் 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 ஒவ்வொருவர் மேலும் மழையாய் மழையாய் மழையாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பவே இப்பவே அவங்க கை மிஞ்சின காரியம், அவங்க கை மிஞ்சின காரியம் நீங்க கரத்துல எடுங்க ஆண்டவரே, நீங்க கரத்துல எடுங்க ஆண்டவரே, நீங்க கரத்துல எடுங்க ஆண்டவரே. இயேசு என் சார்பு செயலாற்றுவான், இயேசு என் சார்பு செயலாற்றுவான், இயேசு என் சார்பு செயலாற்றுவான். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனா விளைச்சது கர்த்தர் தானே. நீங்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க முடியாதது உங்க தலைமையில எடுத்து சுமந்து ஏன் உங்களுடைய தோள்களை பலவீனமாக்குறீங்க? எப்படியாவது விடுதலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு என்ன காரணம்னு தேடலாமே. ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, என் மேல ஏதோ மிஸ்டேக் இருக்குதோ, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கத்திரத செய்வார். எல்லாரும் உங்க தாவீது சொன்ன அந்த வசனத்தை சொல்ல போனோம், கொடியை இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறோம், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கம் மகா பெரியது மனுஷனுடைய கையிலே. எல்லாரும் உங்களுடைய கைகளை ஏசப்பாட்ட சொல்லு, இவரே கொடியை இடுக்கணில் அகப்பட்டிருக்கு, இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஒரு 15 டைமாவது நீங்க சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்தணும் விரும்புறீங்களா? அப்ப ஏசப்பாட எல்லாரும் சொல்லு. நன்றி, தேங்க்யூ. எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்க பாதத்துல எங்களை தாழ்த்தும், நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இயேசுவின் மூலம் பிதாவே. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.